சுராஸ் ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 2024 எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆசிரியர்களின் நம்பிக்கை, மாணவர்களின் எதிர்காலம். வணக்கம். சென்னையில் நேற்று இரவு முதல் ஒரு 15 சென்டிமீட்டர் சென்னை ஏர்போர்ட்டில் மழை பெஞ்சிருக்கு. சென்னையில் வந்து நுங்கம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலடுக்கு சுழற்சி. இது வந்து நம்ம வளிமண்டலத்தில் ஒரு காற்று வந்து சுழற்சியினால நமக்கு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஹெவி ரெயின், தண்டர் ஸ்ட்ராம்ஸ், வயலண்ட்டாக இருந்தது. தண்டர்லாம் லைட்னிங் இருந்தது, இடி மின்னல், விண்டோட ஹெவி ரெயின் இருந்தது சென்னையில். இன்று காலை 10 மணி வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. இப்போது ஒரு 14 சென்டிமீட்டர் வந்து வெளச்சேரி, இந்த கிண்டி, அடையார், இந்த ஏரியெல்லாம் வந்து 14 to 15 சென்டிமீட்டர் ஹெவி ரெயின் இருந்திருக்கு. இதுக்கான முதல் காரணம் என்னென்னா, கேரளாவில் வந்து பருவமழை வந்து சாதகமான சூழல் இப்போது இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த புயல் பிபர்ஜாய் புயல் வந்து குஜராத் போய் நோக்கி போனதுனால அங்கே வந்து மான்சூன் வந்து ஆக்டிவாக இல்லை. மான்சூன் ஆக்டிவாக இல்லை, அப்போது என்னாகுது, சென்னை ஹெவி டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி இருக்குது. நமக்கு வெப்பம் வந்து நம்ம சென்னையில் ஜூனில் வந்து ஒரு 15 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரி 41 42 லெவலுக்கு டெம்பரேச்சர் இருந்தது. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, வளிமண்டலத்தில் இதனால் ஏற்பட்ட மாற்றங்கள்னால ஒரு காற்று சுழற்சி வந்து மேலடுக்கில் நம்ம தமிழக கடற்கரைக்கு ஓரமாக ஒரு சுழற்சி இருந்ததுனால சென்னை நோக்கி மேகக்கூட்டங்கள் திரளாக வந்து நேற்று இரவு முதல் ஒரு 10 மணிலேருந்து ஒரு ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகி விட்டு விட்டு பெஞ்சிகிட்டே இருந்தது. சவுத் சென்னையில் ஜாஸ்தி மழை பெஞ்சிருக்கு. தென் நார்த் சென்னை, செம்பரம்பாக்கம், லேக்கில், லேக் ஏரியாஸ் எல்லா இடத்துலையுமே நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ நமக்கு குடிநீர் பஞ்சம் வந்து இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ நம்ம வந்து ஜூனில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் வர வேண்டிய மழையை பார்த்திங்கன்னா மாதத்துக்கே 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் தான் வரணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது ஜாஸ்தி வந்திருக்கு. ஸோ இந்த மழை அளவு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போக போக குறைய தான் செய்யும், ஜாஸ்தி ஆகாது. இது ஒரு நாள் ஹெவி ரெயின் தான், அடுத்து வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 2-3 நாளைக்கு பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அப்படி படிப்படியாக குறைஞ்சிரும். ஏன்னா கேரளாவில் வந்து மான்சூன் வந்து ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கு தென்மேற்கு பருவமழை வந்து அங்கே மீண்டும் தீவிரமடைந்தால் சென்னைகளோட மழை குறைஞ்சிரும். ஸோ நமக்கு வந்து அடுத்து வந்து வெயில் இருக்காது, 40 தான் போகாது அடுத்து. ஆனால் மிதமான சூழல், ஒரு 36-37 ஈவினிங்கில் வந்து ஒரு மாலை நேரங்களில் வந்து ஒரு தண்டர் ஸ்டார்ம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இப்போதைய நிலவரம்.